அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 25 அருளுடைமை குறள் எண் 249 தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் மரம். இதுதான் குறள். ஞானமில்லாமல் ஒரு நூலின் உண்மை பொருளை காண்பது போன்றதுதான் அருள் இல்லாதவர் செய்கின்ற அறச்செயல். அதாவது ஒரு நூலை படிக்கும் பொழுது ஞானத்தோடு படித்தால்தான் அந்த நூலின் உண்மையான கருத்து விளங்கும். அதுபோல அறச்செயல்கள் செய்யும் பொழுது நல்ல ஞானத்தோடு இருக்க வேண்டும், அருளோடு இருக்க வேண்டும் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவப் பெருந்தகை. அருள் இல்லாதவர் மெய்நூல்களை பயின்றும் மெய்யுணர்வை பெற மாட்டார்கள். அதுபோலத்தான் அருளற்ற ஒருவர் நல்வினைகளை தேடி போய் ஓடி ஓடி செய்தாலும் நற்பயனை அவர் அடைய முடியாது என்று சொல்கிறார்கள் அழுத்தம் திருத்தமாக. பொதுவாக ஞானிகளின் கருத்து என்னவென்றால், கடவுளை காணும் முயற்சியில் ஈடுபடும் பயிற்சியில் ஓர் உயிர் முழுதும் முன் நிற்குமானால் கடவுளே தாமாக வந்து அதற்கு வழிகாட்டி துணை செய்வார் என்பதுதான். இதுதான் ஞானிகளின் கூற்று. அதாவது கண் பொருளை கண்டாலும் மனம் அதனை காண துணை செய்யாவிட்டால் கண்ணால் பார்த்த பொருளை உணர முடியாது. இதைத்தான் சிவவாக்கியாரும் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல என்று ஒரு செய்யுளில் சொல்கிறார்கள். கண்காண துணை புரியும் மனத்தை கூறுவதற்கு முன்பே அம்மனத்தையே நல்வழியில் இயக்கும் அருள் பெற்ற ஒருவரால் மட்டுமே மெய்நூல்களை படித்து மெய்யுணர்வை பெற முடியும். இவ்வருள் இல்லாதவர் படித்தும் உணர முடியாத பதறு. அதுபோலத்தான் அருள் இல்லாதவர் செய்யும் அறத்தால் நற்பயன்களை அடைய முடியவே முடியாது என்பதையே திருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் மரம் என்ற குறள் மூலம் நமக்கு கிடைக்கும் கல்வி மெய்ஞானம் போன்ற நல்வினை பயன் அத்தனைக்கும் மூல காரணமே அருளுடைமைதான் என்று வள்ளுவப் பெருந்தகை இக்குறள் மூலமாக விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாமும் அருளுடனே இருப்போம் எப்போதும். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.